Samadhi and Kathukaparam Memory Verse. So song vachi start pannalama. Song vandu ha ha oh ho hey hey la 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 oh ho hey hey la 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 aattam aadalam paattu paadalam kootam koodalama aalayam sellalam yesuvai kaanalam jeesanai maaralama aattam aadalam paattu paadalam kootam koodalama aalayam sellalam yesuvai kaanalam jeesanai maaralama simple song illa aa கொஞ்சம் ராகத்தில் பாடுங்களேன். சாங்கோட வரி எப்படி? ஆட்டம் ஆடலாம் பாட்டு பாடலாம் சொல்லுங்க கூட்டம் கூடலாமா ஆலயம் செல்லலாம் இயேசுவை காணலாம் சீசனாய் மாறலாமா ஆட்டம் ஆடலாம் பாட்டு பாடலாம் கூட்டம் கூடலாமா ஆலயம் செல்லலாம் இயேசுவை காணலாம் சீசனாய் மாறலாமா. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன யாராவது சொல்றீங்களா? ஸோ இப்போ வந்து லாக்டவுனில் எல்லாரும் வீட்டில் இருந்து போர் அடிச்சிருப்போம் இல்லையா? இப்போ தான் சர்ச்சு திறந்துருக்கு. சரி, சர்ச்சில் வந்து ஆனால் ஆலயம்னா என்னது? மற்றும் சர்ச்சு மாத்திரமா? மற்றும் சர்ச்சு மாத்திரமா? இல்லை, நம்ம உள்ளம் தான் ஆண்டவருடைய ஆலயம். ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு ஒரு சீசனாய் நம்ம மாறணும். சரியா? சீசனாய் மாறுறதுன்னா என்னது? தோலில் ஒரு பேகை தூக்கிட்டு அப்படியே நான் மிஷினரியாக போகிறேன் அப்படியா? இல்லை, நீங்கள் எல்லோரும் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் ஸ்கூல் பிள்ளைங்க, நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும், அதுதான் சீசனாய் வாழ்றது, அது சொல்கிறது. சரியா? ஸோ திருப்பி நம்ம இதுக்கு ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். La 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 ha ha oh oh hey hey la 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 aattam aadalam paattu paadalam kootam koodalama aalayam sellalam yesuvai kaanalam seasonai maaralama ஆட்டம் ஆடலாம் பாட்டு பாடலாம் கூட்டம் கூடலாமா ஆலயம் செல்லலாம் இயேசுவை காணலாம் சீசனாய் மாறலாமா. ஓகே, இதில் இன்னொரு பாட்டு நம்ம பாடுவோம். எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். ஹிந்தி தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியும். தெலுங்கு தெரியுமா? ஓகே, சரி. இப்போ தெரியாத பாஷையில் நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம். சின்ன பாட்டு தான், ரொம்ப சின்ன சாங் தான். இந்த சாங்கோட அர்த்தம்னா என்னது? மாட்டு வண்டி எப்படி டிங் 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 போதா? சைக்கிள் எப்படி போகுது? ட்ரிங் 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 போதா? மோட்டர் மோட்டர் கார் எப்படி போகுது? பாம் பாம் பாம். மோட்டர் வண்டி இங்கே கேளுங்க, இங்கே கேளுங்க. பெரோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரக்ஷக் வண்டி, ரக்ஷக் வண்டியில் சுற்றிடணும். சரியா? ஸோ இது நம்ம சாங்காக பாட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா சாங்? 1 2 3 ஸ்டார்ட். டிங் 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 ஹெத்தல் வண்டி, ட்ரிங் 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 சைக்கிள் வண்டி,
பண்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரக்ஷக பண்டி டிங் 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 ஹெத்தல் பண்டி ட்ரிங் 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 சைக்கிள் பண்டி பாய் 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 மோட்டார் பண்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரக்ஷக பண்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரக்ஷக பண்டி ஓகே புரிஞ்சுட்டா ஸ்டோரி டைம் ஸ்டோரி டைமுக்கு ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஸ்டோரி டைமுக்கு ஸ்டோரியில் வந்து ஒரு அப்பா அம்மா வேற ஒரு சின்ன குட்டி பாப்பா அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் சரியா ஸோ இந்த அப்பா அம்மா வேற குட்டி பாப்பா இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சின்ன வீடு இந்த என்ன சொல்கிறது இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க ஸோ அந்த அப்பா அம்மா வேற குட்டி பாப்பா அந்த குட்டி பாப்பா பேர் என்ன தெரியுமா ரித்து ரித்துங்கிட்டு ஒரு சின்ன பேர் இருந்துச்சு அவளுக்கு குட்டி பாப்பாவா ரித்துமா ரித்துமா அப்படி அவங்க அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க அந்த ரித்து அவங்க அம்மா அப்பா கூட அந்த வீட்டில் இருந்தான் அந்த ரித்துக்கு வந்து 10 இயர்ஸ் 10 வயசு இருந்துச்சு ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா அவங்க அப்பா வந்து ரொம்ப இதாகிட்டாங்க அவங்க அப்பா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அவங்க வந்து கார்பென்ட்ரி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க கார்பென்ட்ரினா இந்த கதவு உண்டாக்குறது ஜன்னல் உண்டாக்குறது மரத்தில் ஏதாவது அவங்க லைக் கபோர்டு உண்டாக்குறது அந்த குடும்பத்தில் எல்லோரும் இருந்தாங்க ஸோ அந்த அப்பா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியல ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அதனால அவங்க வேலைக்கு போக முடியல அப்படியே அவங்க வீக்காக இருந்து அவங்க பெட்டில் படுத்திருந்தாங்க அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க ஸோ டெய்லி காலையில் எழுப்பி அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல ரித்து அந்த ரித்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க இந்த ரித்துமா நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணணும் டெய்லி நல்லா ஜோம் பண்ணணும் அப்போ ஆண்டவர் நம்மளுக்காக நிறைய காரியங்கள் செய்வாங்க அப்படி அந்த ரித்து பிள்ளைக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க அந்த அம்மா பேர் வந்து மெர்சி அண்ட் அவங்க அப்பா பேர் வந்து ஜோசப் சரியா ஜோசப் மெர்சி வேற ரித்து அப்பா அம்மா வேற பிள்ளை இருந்தாங்க ஸோ என்ன ஆச்சு அவங்க அப்பா வந்து ரொம்ப வீக்காக ஆகிட்டு போன உடனே அந்த அம்மா வந்து டெய்லி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும் ரித்துமா நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுவோமா அப்பாக்காக ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற காசு எல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து செலவு பண்ணி பண்ணி அவங்கள்ட்ட காசே இல்லாமல் போயிட்டு ஸோ ரித்து வந்து சின்ன பிள்ளை தான் ஒரு 10 வயசு பிள்ளை அவளுக்கு பசி எடுத்துச்சுன்னா உடனே அம்மாட்ட போய் கேட்பா அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குமா அப்படி போய் பாப்பமா கேட்பா அவங்க அம்மா செல்ல நேரம் என்ன கொடுப்பாங்க ஒரு 2 ரூபா பார்லிஜி பிஸ்கெட் இல்லாட்டா 5 ரூபா பார்லிஜி பிஸ்கெட் எடுத்து சரிம்மா இதை சாப்பிட்டுக்கம்மா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அப்படி ஆனால் போக போக அவங்க வீட்டில் எல்லா காசும் தீர்ந்துட்டு ஸோ இந்த அம்மா என்ன செஞ்சாங்க இந்த அம்மாவும் வேலை பார்க்க முடியல அவங்கள அந்த கணவரையும் அவங்க ஹஸ்பண்டையும் கவனிக்கணும் இந்த சின்ன குட்டி பிள்ளையும் கவனிக்கணும் எங்கே போகிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணாங்கன்னா டெய்லி அவங்க ஜோம் பண்ணுவாங்க ஜபத்தை அவங்க விடவே இல்லை ஸோ ஒரு நாள் இந்த அம்மா என்ன சொன்னாங்க நல்ல விசுவாசத்தோடு இவங்க ஒரு பேப்பரில் ஏதோ எழுதுனாங்க சரியா எல்லோரும் கேட்குறீங்களா இந்த பேப்பரில் ஏதோ ஒரு எழுதுனாங்க அவங்க அம்மா அந்த எழுதி அந்த பிள்ளை கையில் ரித்து கையில் அந்த பேப்பரை கொடுத்தாங்க சொன்னாங்க ரித்துமா அந்த பேக்கரி கடை இருக்கலாமா அந்த பேக்கரி கடையில் இந்த பேப்பரை நீ கொடுத்து ஏதாவது அவங்க தாராங்களா நீ வாங்கிக்கோ ஸோ ரித்து வந்து இது இது காசு மாதிரி தெரியலையே இதில் காந்தி ஃபோட்டோ போடலையே இதில் எப்படி தருவாங்க அப்படி யோசிச்சுட்டே அந்த ரித்து அந்த பேப்பரை கொண்டு போயிட்டான் சரியா கொண்டு போய் அந்த கடையில் போய் அந்த பேப்பரை கொடுக்குறா அந்த பேப்பரை கொடுத்த உடனே அந்த கடைக்காரன் பார்த்துட்டு சிரிக்கிறான் இப்படி ஹா வைத்த குலுக்கி குலுக்கி சிரிக்கான் ஹா ஹா ஹான்னுட்டு ஸோ ரித்துக்கு வந்து ஒன்றுமே புரியல இதை பாம்போல அப்படி பார்த்துட்டே இருந்தான் ஏதாவது தருவாங்களா கடையில் உள்ள ஏதாவது தருவாங்களான்னுட்டு ஸோ அந்த அங்கிள் வந்து சொன்னாங்க சரி பாவமாக இருக்கேன் இந்த பிள்ளைய பார்த்தா நம்ம இந்த பிள்ளைகிட்ட ஒன்று சும்மா விளையாட்டுக்கு நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகிட்ட ஒன்று சொன்னாங்க இந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க ஒரு பிள்ளை உன் பேர் என்ன பாப்பா அப்படி கேட்டாங்க அங்கிள் என் பேர் ரித்து அங்கிள் அப்படி இந்த பாப்பா சொல்லிச்சு ஓ ரித்துவா சரி சரி
ஸோ என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, அவன்கிட்ட கேட்டாங்க உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அம்மா எங்கே. ஸோ இந்த ரித்து பாப்பா வந்து சொல்லிச்சு, அங்கிள் அங்கிள் எங்கள் அப்பாவுக்கும் முகில அங்கிள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, எங்கள் அம்மா இதை அனுப்புனாங்க அங்கிள் அப்படி வந்து கொடுத்தா. ஸோ இந்த அங்கிள் வந்து சரி பாவமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ என்ன சொன்னாங்க, ரித்து நான் உன்னோட பேப்பரை வந்து இந்த தராசு இருக்கோல்ல பேக்கரி கடையில் இந்த வெயிங் மிஷின் சொல்லுவாங்களா, இப்போ வெயிட்டு பார்ப்பாங்க. ஸோ முதல் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடு கல்லை வைக்கணும், இந்த சைடு அது அந்த கல்லுக்கு எவ்வளோ எடையோ இங்கே அந்த ஜாமானத்தை வைப்பாங்க, அப்படி தானே முதல்லலாம் கல் வைப்பாங்க. இப்போ தான் எல்லாம் டிஜிட்டலில் வந்துட்டு, அப்போ எல்லாம் கல்லை வச்சு தான் அவங்க இது வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாப்பாட்ட என்ன சொன்னாங்க, நான் பேப்பரை ஒரு சைடு வச்சுருக்கேன், ஒரு சைடு வந்து நான் ஏன் ப்ரெட்டு உனக்கு வீட்டில் தரப்போகிறேன். ஸோ உன்னோட பேப்பர் வந்து என் ப்ரெட்டோட அதிகம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு ப்ரெட்டை தந்துடுறேன் சரியா. ஸோ ரித்துக்கு ஒன்றுமே புரியல, சரியா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான் அந்த பாப்பா. ஸோ அந்த அங்கிள் என்ன பண்ணாங்க, அந்த பேப்பரை ஒரு இடத்துல ஒரு சைடில் வச்சுட்டாங்க, அங்கே வெயிட் ஒன்றுமே போடலை, பேப்பர் மாத்திரம் ஒரு சைடில் வச்சுட்டாங்க, ஒரு சைடு வந்து ஒரு சைடு ப்ரெட் பேக்கெட்டை வச்சுட்டாங்க. சரி இந்த ப்ரெட் பேக்கெட் ஃபஸ்ட்டு கீழே போச்சு, அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ப்ரெட் பேக்கெட் அங்கே நிற்கி பேப்பர் கீழே போகுது. இவங்களுக்கு கண்ணை கசக்கி பார்க்குறாங்க, நம்ம தான் குருடாயிட்டமோ என்ன ஆயிட்டுன்னுட்டு. அந்த பேப்பர் அப்படியே இருக்குது, ஆனால் இந்த ப்ரெட் பேக்கெட்டும் அதே லெவலில் இருக்குது, கீழே போகலை, ரெண்டு ரெண்டும் பேலன்ஸாக இந்த மாதிரி நிற்கி. ஸோ இந்த அங்கிளுக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு, சரி அடுத்த ப்ரெட் பேக்கெட்டை போடுவோம் பார்த்தா அடுத்த ப்ரெட் பேக்கெட்டை போட்டாச்சு, ஆனாலும் அந்த பேப்பர் அப்படியே நிற்கி. பேப்பர் மேலே போய் இந்த ப்ரெட் கீழே வரணும்ல, அப்படி தானே ஃபிசிக்ஸில் பேலன்ஸ் பண்ணுவாங்க, அப்படி பேலன்ஸே ஆகலை, அந்த பேப்பர் அப்படியே நிற்கி, அந்த ப்ரெட் நாங்கள் வச்சதும் அதுவும் கீழே இறங்க மாட்டிங்க, வெயிட் அப்படியே நிற்கி. இந்த அவங்களுக்கு ஒரே இது வேர்த்துட்டு, இது என்ன மாயாஜாலமா, என்ன நடக்க புரியலையே. அப்புறம் அவங்க இதில் அவங்க கடையில் இருக்கிற எல்லா வெயிட்டான சாப்பாடு ஐட்டமும் வச்சு பார்த்தாங்க, ஆனாலும் ஆகலை. பிறகு வித்துட்டு கேட்டாங்க, ரித்து என்னம்மா பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணி அங்கிள், நான் ப்ரேயர் தான் அங்கிள் பண்ணேன், ப்ரேயரம்மா பண்ணேன்னுட்டு பெரும் இங்கே உணர்ந்தாங்க. இந்த ப்ரேயரில் ஏதோ ஒரு வல்லமை இருக்குன்னுட்டு. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருந்து தெரியுமா, என்ன எழுதியிருந்து, வித் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படி அந்த பேப்பரில் எழுதியிருந்து. அப்படின்னா என்னது, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இந்த பேப்பரில் அப்படி இருந்து எழுதியிருந்து. இந்த அங்கிள் நிச்சயமாக அன்னைக்கு தான், அவங்க வந்து ஒரு இந்து தான், ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளல, ஆனால் அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, ஆமாம் இது நிஜமான இப்படி ஒரு ஆண்டவர் இருக்காங்கன்னுட்டு. ஸோ பிறகு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த ரித்து பிள்ளைகிட்ட சொன்னாங்க, நீ ஒன்றுமே கவலைப்படாதம்மா, நீ நம்புகிற தேவன் தான் நிஜமான தேவன், அதான் நான் உங்கள் குடும்பத்துக்கு இப்போ எதெல்லாம் உங்களுக்கு என்னால் முடியுமோ அது டெய்லி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அரிசி ஐட்டமோ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நான் கொடுத்துட்றேம்மா, உங்கள் ஆண்டவர் தான் நிஜமான தேவன்னுட்டு அப்படி அவங்க நம்பிட்டாங்க. பிகாஸ் ஆண்டவர் அன்னைக்கு பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஸோ இந்த ரித்து பிள்ளை ரிட்டன் வீட்டுக்கு வரச்சில அந்த பேக் நிறைய ஐட்டம் கொண்டு வந்த உடனே இந்த அம்மா வந்து பயந்துட்டாங்க, ரித்து திருடிட்டியா, எங்கிருந்தும் திருடிட்டியா, இல்லை இல்லை மம்மி இது அந்த அங்கிள் தான் தந்தாங்க மம்மின்னுட்டு. அப்புறம் அந்த அம்மா வந்து கண்ணீரோட ஆண்டவரை துதிச்சாங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சார் அன்னைக்கு. ஸோ அப்பத்துலேருந்து பாருங்க, அவங்க அம்மா எவ்வளோ நாளாக ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த சின்ன பிள்ளைக்கும் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, நல்லா ஜோம் பண்ணணும்மா அப்போ தான் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. அந்த சின்ன பேப்பரோட வெயிட்டை பார்த்தீங்களா, அந்த சின்ன பேப்பரில் என்ன எழுதியிருந்து, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதில் அந்த சின்ன பிள்ளையும் விசுவாசம் செஞ்சுருக்கா, அதனால ஆண்டவர் நிஜமாகவே அந்த பெரிய காரியம் அந்த குடும்பத்துக்கு பண்ணாங்க. அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக அவங்க அப்பா வந்து ரெக்கவர் ஆகி ஃபுல்லாக அவங்க ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளை மூலமாக ஒரு பெரிய காரியம் செஞ்சுருக்காருங்கிட்டு. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்ம நினைக்கலாம், டெய்லி அப்பா அம்மா போட்டு காலையில் ஜோமனு ராத்திரி ஜோமனு வேறு வழியே இல்லையான்னுட்டு அப்படி நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது.
நானும் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கச்சுல அப்போ சொல்லுவாங்க முட்டி போட்டு ஜோம்னு பைபிளை வாசி நான் சொல்லுவேன் என்ன இது டெய்லி சொல்கிறாங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னுட்டு நமக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். நான் பெரியசான பிறகு தான் நம்மளுக்கு அதோட அறுவடை அருமை தெரியும் ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி நடத்துகிறாங்கன்னுட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ இப்போவும் நீங்கள் குட்டி குட்டி பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் வேலையில் இருக்கலாம், இல்லாட்டா நீங்கள் படிப்பில் இருக்கலாம், இப்போவுமே நீங்கள் சின்ன சின்ன ஜபம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் எனக்கு இங்கே இந்தெந்த தேவைகள் இருக்கப்பா நீங்கள் சந்திங்கப்பா அப்படின்னு நம்ம ஜோம் நினச்சில நம்மளுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் செய்கிற நேரத்தில் கரெக்டான நேரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஸோ இதுக்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? பண்ணுறதுக்கு இதோட ரெண்டாவது பாகத்தை நம்ம எடுப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5:16. யா பின்னால சொல்லுங்க, யாக்கோபின் புஸ்தகம் 5:16. இதோட கடைசி பாகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம் சரியா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. புரிஞ்சிச்சா எல்லாருக்கும் வசனம் புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு சின்ன எல்லாரும் கண்ணை மூடுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடும். ஆண்டவரே உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக கொடா கொடி நன்றி. இந்த குட்டி பிள்ளைகள் கூட ஆண்டவரே சேர்ந்து உண்மை துதிக்க ஆராதிக்க வர ஒரு நல்ல சாங் வர ஒரு பாடலை கற்றுக் கொடுக்க நீங்கள் கிருபை தந்தீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நாங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்த நீங்கள் கிருபை தாங்க இயேசுப்பா. ஆண்டவரே அந்த ரித்து ஜபிச்ச போல ஆண்டவரே அந்த சிறு ஜபத்தில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கா ஆண்டவரே, அந்த வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணரணும் ஆண்டவரே. அதன்படி எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா லைஃப்பில் ஆண்டவரே ஒரு பெரிய கிருபை நீங்கள் தாங்க ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதம் நீங்கள் செய்யுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, படிப்பு நேரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்து நீங்கள் தான் வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு எல்லாம் நீர் தானே நிட்டு நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கி கற்றுக் கொடுத்த இந்த பாடல் ஆண்டவரே, நாங்கள் ஜோம் பண்ணுற ஜெபம் ஆண்டவரே, இன்னைக்கு பாட்டு இந்த ஆண்டவரே கதை இது எல்லாமே எங்கள் மனசில் ஆண்டவரே எப்போதும் இருக்க அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் எல்லாரையும் உங்களோட கரத்தில் தருகிறோம். எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஆசீர்வதிங்க, எஸ்பெஷலி இந்த பிள்ளைகளை அனுப்புன அவங்க அப்பா அம்மா பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கும் விசேஷத்த ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாமே ஞானத்துலேயும் பயபக்திலையும் வளர கிருபை தாங்க. எல்லாரையும் உங்களோட கரத்தில் ஏறெடுக்கிறோம். இந்த சிறு ஜபத்தை இயேசுவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே.